கடவுள் உங்களுக்கு கொடுத்தா மிக சிறப்பான வாழ்க்கையை தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இந்த லைஃப்பையும் மிஸ் பண்ணுறீங்க கடவுளையும் மிஸ் பண்ணுறீங்க உங்களையும் மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் இப்போ இருக்கீங்களே இன்றைக்கி நீங்கள் நீங்களே இல்லை உங்களுக்குள்ளே வேறு ஒரு நபர் நல்ல நபர் இருக்கிறாரு அவரை கொலை செஞ்சு ஒரு பக்கமாக தூக்கி போட்டு பணமாக தூக்கி போட்டு நீங்கள் நடித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அது நீங்களே இல்லை வேலை வேலைக்கு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்போ அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கணும் சம்பாதிக்கலே சாப்பிடத்தாங்கிறீங்க சாப்பாடே சரியில்லையே உடம்பு நல்ல உடம்பு காடு வந்து கிஃப்டாக கொடுத்தாரு நமக்கு அதை கெடுத்து வச்சிருக்கமே அப்போ என்ன வாழ்க்கை வாழ்கிறோம் உங்களுக்கு கிடைச்சது ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை இறைவன் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை மிக சிறப்பான வாழ்க்கை அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில தினசரி நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய தலைவிதி ஆனால் நீங்கள் உங்கள் தலைவிதியை சேஞ்சு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் மாற்றி விட்டீர்கள் உங்கள் தலைவிதியை கடவுள் கொடுத்த தலைவிதியை நீங்கள் மாற்றி விட்டீர்கள் கடவுள் உங்களை படைத்தது நல்லா சாப்பிட்டு நல்லா உறங்கி நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் மனசு பிரவியத்துக்கு கிஃப்டா கொடுத்தாரு நம்மள எருமையாவோ கொசுவாவோ பண்ணியாவோ பார்த்துருக்கலாம்ல எருமையாவோ ஆடாவோ மாடாவோ படைஞ்சா எங்கேயாவது நம்ம புல் தரையிலையோ இல்ல ஏதாவது ஒரு தாவரங்களோ வளர்ந்த தாவரங்களையோ எங்கேயாவது இப்போ என்ன செய்வோம் கடிச்சு கடிச்சு ஆடுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்போம் வெயில்ல வெட்ட வெயில்ல வெயில்ல கலந்துருப்போம் ஆத்துல குளத்துலயே மீன் நண்டா இருந்தீங்கன்னா ஆத்துல குளத்துல வயலுக்குள்ள அங்கங்க கடந்துகிட்டு திருந்திருப்போம் உங்களை மனித பிறவியா கடவுள் ஏன் படைச்சாரு எனர்ஜியாக ஏன் ஏம்படைச்சாரு என்ன வேணும் என்ன வேணும் சந்தோஷங்களை மிக பிரம்மாண்டமாக அனுபவம் செஞ்சு பணத்தின் மூலமாக பாசத்தின் மூலமாக அன்பின் மூலமாக காமத்தின் மூலமாக பாசம் ஈகை இரக்கம் கருணை என்று எல்லா குணத்தின் ரீதியிலாக காதலாக கசிந்து உருகி காமத்திலே இருந்து அற்புதமான வாழ்க்கைகளை வாழ்ந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நல்ல நிம்மதியை சம்பாதிச்சு நகை வாங்கி வீடு வாங்கி காடு வாங்கி கார் வாங்கி வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்து அழுத்து சலிக்க சலிக்க வாழ்ந்து மிக சிறப்பான பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்றதுக்காகத்தான் கடவுள் படைத்து உங்களை இரண்டு கால்கள் இரண்டு கைகள் இரண்டு கண்களை கொடுத்து மிக சிறப்பாக நல்லதை பார்ப்பதற்காகவும் நல்லதை படைப்பதற்காக இரண்டு கரங்களை உங்களுக்கு கொடுத்தார் நல்ல இடங்களுக்கு நடந்து சென்று ஊர் சுற்றி பார்ப்பதற்காகவே கடவுள் உங்களுக்கு இரண்டு கால்களை கொடுத்தார் நல்ல செரிமானம் ஆகுவதற்கு உடலிலே உள் உறுப்புகளை சிறப்பாக கொடுத்திருக்கிறார் உடம்புல கெட்ட நீர் பிரிவதற்கு என்று ஒரு உறுப்பு ரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புவதற்கு ஒரு உறுப்பு காற்றை நமக்கு தருவதற்கு உறுப்பு காற்றை உள்ளே செல்வதற்கு அதுக்கு ஒரு உறுப்பு அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்கிறதுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் ஒரு செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் ஒரு தலைமைச் செயலகம் என்கிற பிரெயின் என்கிற ஒரு அற்புதமான அமைப்பு இவ்வளவு அமைப்பையும் கடவுள் ஒன்று ஒன்றா எடுத்து உருவாக்கி நம்மள உருவகமாக மனுஷனா டிசைன் பண்ணி அனுப்புனது நோய் தாக்கிய ஒரு நபராக இருப்பதற்கா நம்ம என்ன வயல்ல கிடக்குற இது ஒரு பூச்சி மருந்து அடிக்காம இருக்கக்கூடிய தாவரங்களை மாதிரியா கத்திரிக்காய் செடியா நம்ம பூச்சி அடிச்சுக்கிட்டு கிடக்கிறதுக்கு நோய் வர்றதுக்கு நம்ம என்ன தக்காளி செடியா நோய் வரதுக்கு தக்காளி செடி தனக்குத்தானே வந்து நோய் இல்லாம பாத்துக்க முடியுமா முடியாதே ஒரு கத்திரிக்காய் செடியால முடியுமா முடியாதே நம்மளால் முடியுமே நோய் வராமல் தற்காத்து கொள்ள முடியும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் வந்த நோயை விரட்ட முடியும் என்ன வியாதிகள் வந்தாலும் தெறிக்க 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 ஓட ஓட விரட்ட முடியும் அவ்வளவு பெரிய பக்குவத்தை கடவுள் நம்ம கொடுத்துருக்காரே அப்போ பிளெஸிங் லைஃப் தானே நமக்கு அதே நம்ம செய்யக்கூடாது அதே நம்ம செய்யக்கூடாது இழிவாக சாப்பிடுகிறார்கள் நிறைய பேர்கள் நிறைய நபர்கள் நான் உங்களை குறை சொல்லுகிறேன் என்று நீங்களே தவறாக புரிந்து கொண்டு என் மீது ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கூறியாம்பு போல சொற்களையும் நீங்கள் என் மீது பேசி என் மீது வீசி எறிவீர்கள் நீங்கள் நான் உங்களை திட்டுகிறேன் என்று நீங்கள் பச்சையாக போய் சொல்லுவீர்கள் நீங்கள் நிறைய பேர் நான் யாரை திட்டுகிறேன் இதற்கு திட்டுகிறேன் நான் எதுவுமே அப்பெல்லாம் பேசுவதே கிடையாது திருவள்ளுவர் சொல்லுகிறார் இழிவாக சாப்பிடுகிறாய் இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் இன்பம் போல் நிற்கும் இழிவறிந்து கண் இன்பம் போல் நிற்கும் கழி பேரிரையான் கண் நோய் அப்படிங்கிறார் உண்பான் இழிவாக சாப்பிடுகிறான் அளவறிந்து எவர் ஒருவர் சாப்பிடுகிறாரோ அவரிடம் இன்பம் எப்போதும் இருக்கும் அளவு மிகுதியாக இழிவாக எவர் சாப்பிடுகிறாரோ அவரிடம் நோய்தான் நிலைத்து நிற்கும் நான் சொல்லவில்லை திருவள்ளுவர் சொல்லவில்லை உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அற்புதமான வாழ்க்கை அளவறிந்து சாப்பிடுங்கள் ஹோட்டல்ல அளவு சாப்பாடுன்னு வச்சா சாப்பாடை வாங்கிட்டு அவர் பேஷன்ல சோறை கொண்டு வந்து அந்த சோத்தை வாங்கி திரும்ப குப்பரை கவுத்து எக்ஸ்ட்ரா மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டு வரமே அன்லிமிட்டெட் மீல்ஸ்னு ஒரு போர்டு போட்ட ஒரே காரணத்துக்காக ஹோட்டலில் வடிச்ச மொத்த சோத்தையும் உட்காந்து சில பேர் தின்னுட்டு எந்திரிச்சு வரீங்க அன்னதானம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேட்டியை லூஸ் பண்ணி அவுத்து விட்டு உட்காந்து இடுப்பு டைட்டாக இருக்குன்னு பெல்ட் எல்லாம் அவுத்து விட்டு உட்காந்து சாப்பிட்டு வரீங்களே ரெண்டு கையால் மொண்டு மொண்டு புல்றது மாதிரி அள்ளி போடுறீங்களே சோத்தா மணல் கொட்டுற மாதிரி வாயில் கொட்டிங்களே நியாயமா அளவு சிறிது உணவாக சிறிது குறைவாக எவர் ஒருவர் சாப்பிடுகிறாரோ அவரிடம் இன்பம் இருக்கும் அளவு எவர் மிகுதியாக சாப்பிடுகிறார் அவரிடம் நோய் நிலைத்து நிற்கும் என்று நான் சொல்லவில்லை இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழி கண் நோய் இழிவாக சாப்பிட்டால் உடல் இழிவாக போகும் மலிவாக சாப்பிட்டால் உடல் மலிவாக போகும் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அப்படிதான் சார் நீங்க இருப்பீங்க பழைய குழம்பா சாப்பிட்டா நீங்க பழசாதான் சார் இருப்பீங்க சமைச்சா சமைச்ச உணவை இரண்டு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க சார் நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க சார் வேக வைக்கிறதுக்கும் அதுக்குன்னு பக்குவம் இருக்குது சார் சமையல் கலை தெரியாமல் அடுப்படி பக்கம் போகாதீங்க நிறைய பேருக்கு சமைக்க தெரியுங்கிற பேரில் நீங்கள் போட்டுக்கு அடுப்பிடிக்கு போயிடுறீங்க சமையல் என்பது அறிவியல் நுட்ப செயல் ஆயிரம் சமம் ஒரு சமையல்காரர் மருத்துவ ஒரு படுத்த மருத்துவ நிபுணத்துவம் வாய்ந்தவர் எப்படியோ அவரை விட ஆயிரம் மடங்கு அறிவு இருந்தால்தான் ஒருத்தர் சமையலறைக்குள்ளே நுழையணும் சமையலறை என்பது சாதாரண இடம் இல்லை குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் இருக்கக்கூடிய இருப்பிடம் அதுதான் சமையலறையில் ஒரு உணவை தயாரிக்கும் போது ஒவ்வொரு உணவையும் எதை எப்போது எப்படி கலக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதனுடன் கலந்தால் நஞ்சு முறிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் முற்றாக முதலுமாக அனைத்தையும் தெரிந்து வைத்து கொண்டுதான் சமையலறையில் உங்கள் வலது காலை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் நீங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுகளில் பல உணவுகள் இழிவான உணவுகள் கலரிங் ஃபுட்ஸ் ஓவர் பாயில்டு ஃபுட்ஸ் ஓவர் ஃப்ரைடு ஃபுட்ஸ் டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஓவர் பாயில்டு நிறைய சாப்பிட்றீங்க அப்போ உங்களுடைய பாடி என்ன ஆகும் பாயில்டு ஆகும் ஸ்பாயில் ஆகத்தான் செய்யும் ஓவர் பாயில் பண்ண ஸ்பாயில் ஆகத்தான் செய்யும் விளைவு என்னவென்று தெரிய வேண்டும் தீய விளைவு என்னவென்று தெரிய வேண்டும் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு தீயின் விளைவு என்னவென்று தெரிய வேண்டும் தீயின் அளவு என்னவென்று தெரிய வேண்டும் தீ என்றால் பசி தீ பசி தீ நான் சொல்ல அளவன்றி தெரியான் தீயன்றி நோய் அளவின்றி படும் அளவு தீனா பசி தீ அளவன்றி தெரியான் தீயினுடைய அளவு பசியினுடைய அளவு தெரியாதவன் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும் தப்பு தப்பா தின்னா பசிக்காத போது அதிகமா இப்போ சில பேர் பசிக்கவே இல்லைப்பீங்க பசி உண்டாக்கணும் பசி உருவாக்கணும் உடம்புல மலம் தேங்கி இருந்தால் பசிக்காது மலம் வெளியானத்தான் உடம்பு பசிக்கும் இல்லாட்டி பசிக்கவே பசிக்காது பசியினுடைய அளவு தெரியணும் பசியினுடைய அளவு தெரிஞ்சு நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கு தாங்க பசிக்கும் காடு மேடு கம்மானு வேலை பார்த்தீங்கன்னா நிறைய பசிக்கும் சாப்பிடணும் கொஞ்சமாக தான் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடணும் கொஞ்சமாக சாப்பிடணும் காலம் தெரிய வேண்டும் எந்த நேரம் சாப்பிடும் சாப்பிடக்கூடாது அளவு தெரிய வேண்டும் எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது பெருமளவு சாப்பிட்டீர்கள் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் எல்லை இல்லாமல் கிடக்குங்கிறாரு திருவள்ளுவர் எல்லை இல்லாமல் கிடக்கும் நோய் அளவின்றி படும் அளவின்றி அளவே இல்லை எல்லை இல்லையப்பா எல்லா சீக்கு வரும்ப்பா எல்லா சீக்கு வரும் எல்லா சீக்கு வரும் பெருமளவு உண்டால் எல்லா நோய்களும் அந்த தீர்வு பசியினுடைய அளவு விளங்கி இருக்கணும் பதிச்சா சாப்பிடணும் பசிக்கவே இல்லையா பசியை உண்டாக்கணும் பசியை உருவாக்கணும் பசியை உருவாக்கணும் விறகு விறகு பச்சையாக இருந்தால் ஏரியா இல்லை அப்போ எரியன்னா என்ன செய்யணும் அதை காய வைக்கணும் நம்ம தான் காய வைக்கணும் அது நமக்கு பசிக்கல இல்லை ஏன் மலம் இருக்கு மலம் வெளில போகணும் இனிமக்கள் பயன்படுத்தி மலம் வெளில போகணும் மலம் வெளில போனாதான் பசிக்கும் இல்லாட்டி பசிக்காத உணவின் மேலே ஒரு ஒரு ஆர்வம் இருக்கணும் உணவின் மேலே ஒரு ருசி இருக்கணும் அப்போதான் பசிக்கும் உணவில் ருசி இருந்தால் தான் பசிக்கட்டு பசிக்காது உணவில் ஒரு வாசனை இருக்கணும் அப்போ தான் பசி உண்டாகும் பசியை தூண்டுறதுக்கு அந்த உணவில் வாசம் இருக்கணும் உணவில் ருசி இருக்கணும் தான் பசி வரும் அப்போதான் பசி வரும் உடம்புல அதிகபட்ச நோய் இருந்தால் பசிக்காது இப்போ பசிக்கலைன்னா என்ன பண்ணலாம் அப்போ மாத்திரையோ மருந்தோ கொஞ்சம் நாளைக்கு எடுக்கணும் அது எந்த மருத்துவனாலும் எடுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான மருத்துவங்கள் ஏற்புடையதாக இருக்கும் சிலருக்கு அலோபதி சிலருக்கு சித்தா சிலருக்கு யுனானி வைத்தியம் சிலருக்கு ஹோமியோபதி சிலருக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் சிலருக்கு தலை அக்கு பஞ்சர் சிலருக்கு காது அக்குப்பஞ்சர் சில பேருக்கு விதை மருத்துவம் சில பேருக்கு மலர் மருத்துவம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மருத்துவங்கள் ஏற்படையதாக இருக்கும் அது இன்றைக்கி ஒரு நாலஞ்சு மருத்துவத்துக்கு போய் பார்த்தா தான் உங்களுக்கு எந்த மருத்துவம் ஒத்து வரும்னே தெரியும் நீங்கள் எந்த மருத்துவத்தையும் குறை சொல்லாதீங்கிற மாதிரி எந்த மருத்துவத்தையும் குறை சொல்லாதீங்க நான் அதுக்கு பணியும் தெரியாது இதுக்கு பணியும் தெரியாலோ அங்கே பணம் தெரியாது நிறைய பேர் நான் சொல்லித்தரக்கூடிய உணவுகள் இயற்கை உணவுகளை கடைப்பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு என்கிட்ட சொல்கிறீங்க நான் எத்தனையோ வைத்தியத்துக்கு பண்ணேன் எங்கேயுமே இருந்து குணம் குணமச்சின்னு நினைப்ப சொல்கிறீங்க அப்படி இல்லை எல்லா வைத்தியங்கள்லையும் சில உண்மைகள் இருக்குது எல்லா வைத்தியங்கள்லேயுமே குணமாகற தன்மைகள் இருக்குது எல்லா வைத்தியங்கள்லேயுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் அது அது பிரச்சனை இல்லை எல்லா வைத்தியங்களையுமே சில பேர் திட்டுறீங்க தப்பு ஒரு சில வைத்தியம் ஒரு சிலருக்கு ஏற்புடையதாக இருக்கும் உங்களுக்கு எது ஏற்புடையது என்றை ஏற்புடையது என்ற ஒன்றை கண்டுபிடிப்பதற்காக பல வைத்தியங்களுக்கு போய் சுற்றிச்சூழல் கடைசியாக இயற்கையாக இருக்கக்கூடிய என்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறீங்க நீங்கள் அதுக்காக நீங்கள் பல வைத்திய முறைகளை நீங்கள் குறையலாம் சொல்லக்கூடாது ஏன்னா சில வைத்திய முறைகளால் சில பேருக்கு குணமாகும் சில பேருக்கு குணம் ஆகாது நான் உணவை பற்றி அதிகமாக உங்களுக்கு சொல்ல காரணம் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து மாத்திரை எடுக்கிறீங்க பாருங்கள் அது ஒரு தவறான ஒரு சூழ்நிலையாக நான் கருதுகிறேன் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மாத்திரை எடுக்கிறீர்களே அது தப்பு அது வேண்டியது இல்லை குறிப்பிட்ட நாட்கள் ஏதோ மருந்து ஏதோ எமர்ஜென்சிக்கு எடுத்தோமா அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உணவு எடுத்து சரியா காப்பாத்திக்கிட்டோமா உடம்ப உடம்பு நல்லா ஆயிடுச்சா அதோட விட்டுறணும் நான் வந்து மாறுபடுறது நான் வந்து உங்களுக்கு தகவல் தரது நான் வந்து பயிற்சி எடுத்துறது எல்லாம் காரணம் என்னன்னா லாங் லைஃப் மருந்து இருக்கிறீங்கல்ல அது வேண்டியது இல்லை அது நிலையை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நமக்கு சரியா போயிடும் அப்ப ஆரம்ப நிலையில இப்ப நான் வந்து உங்களுக்கு நல்லது சொல்லி தர்றேன் நான் வந்து உங்களை குணப்படுத்துறதுக்கான நிறைய இயற்கை உணவு முறைகளை சொல்லி தர்றேன் அப்படின்னா என்னை பார்க்க வர்ற வரைக்கும் வியாதி வந்தவர் அவருக்கு முத்தி போச்சு அப்படின்னா அவருக்கு என்ன மருந்து மாத்திரை தேவைதானே மருந்து மாத்திரை தேவை தானே அப்போ அது வரைக்கும் அவர் மருந்து மாத்திரை எடுத்து ஆகணும் சார் நிறைய பேர் நிறைய வைத்து திட்டுறீங்க அப்படி திட்டாதீங்க உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மருத்துவம் சேரலை இயற்கை உணவு கண்டு எத்தனை பேர் பிடிக்கலன்ட்டு போயிருக்காங்களே சமையல் உணவுட்டாயிட்டுனா கொடுத்து எத்தனை பேர் பிடிக்கலன்ட்டு போயிருக்காங்களே எத்தனை பேருக்கு அசைவட்டாயிட்டு வேணும்னு என்கிட்ட விரும்பி வந்து கேட்பாங்க நான் கொடுப்பேன் ஏன் டய்ட்டு வேண்டாங்க என்ன பாலைப்படையான போயிடுறாங்க அப்படின்னு போனவங்க இருக்காங்க நம்ம டயட் பயிற்சிகளுக்கு உணவு பயிற்சிகளுக்கு வந்து போனவங்க இருக்காங்களே வேண்டாம் எனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்றும் பிடிக்கல இல்லை ஏற்புடையது இல்லை நான் உண்மையை சொல்றேன் இதில் என்ன இருக்கேன் அவங்கக்கிட்ட எனக்கு ஒளிமரவு எல்லாம் ஒன்று உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு சொன்னால் சொன்னாப்போ உங்கள் டயட்டுக்கு யாரும் வர மாட்டாங்களே அந்த அண்ணன் வெரைட்டி எனக்கு என்ன அதான் நமக்கு கவலையே கிடையாது வந்த அண்ண வெரைட்டி என்ன வந்து அனைவருக்கும் குணமாகிவிடும் ஆ காலோ பண்ற அனைவருக்கும் உணவாயிடும் எப்படி இருக்கு பேச்சு பேச்சு நல்லா வச்சு பாருங்க யாரெல்லாம் நம்ம டயட்டுக்கு வருகிறீர்களோ வருபவர்களுக்கு சரியாகும் யாரெல்லாம் நம்ம டயட்டை கடைபிடிக்கிறீர்களோ நாற்பத்தி எட்டு நாள் சர்வ சுத்தமாக நான் சொல்வதை நான் சொல்லும் கருத்து கல்யாணத்தையும் ஏற்றுக்கொண்டு எவர் ஒருவர் சர்வ சுத்தமாக நேர்மையாக 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 உண்மையாக விசுவாசமாக எவர் ஒருவர் காலை மதியம் இரவு என்று ஒவ்வொரு நேரமும் தரக்கூடிய சூப் வகைகள் கீர் வகைகள் கீரை வகைகள் கூட்டு வகைகள் நான் தரக்கூடிய சாதங்கள் நான் தரக்கூடிய பொங்கல் வகை நான் தரக்கூடிய பாயாச முக்கியமான ஒரு அவியல் பயிற்சி எல்லாம் கொடுப்பேன் உங்களுக்கு அந்த அவியல் முறைகள் முக்கியமான மிக மிக முக்கியமான கஷாய முறைகள் இதையெல்லாம் எவர் நேர்மையோடு உண்மையோடு மிக சரியாக கடைபிடிக்கிறாரோ கடைபிடிக்கும் நபருக்கு குணமாகும் நல்ல விளைஞ்சோம் நான் சொல்கிற வார்த்தைகள் பயிற்சிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் குணமா ஆ கடை பிடிக்கிறவங்களுக்கு குணமாக என்ன பிள்ளை சொல்கிறீங்க ஆமாம் உண்மையாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் கிளாஸ் ரூன போய் வேடிக்கை பாட்டா மட்டும் போதுமா வேடிக்கை பார்த்து அதில் உள்ளதை உள்கருத்தை புரிஞ்சு பரிச்சைன்னு ஒன்று வைப்பாங்க அந்த பரிச்சையில் போய் எழுதினா தான் மார்க் நூறு மார்க் கிடைக்கும் கிளாஸ் ரூமில் போய் வேடிக்கை பார்க்குற அளவுக்குலாம் இப்படி மார்க் கிடைக்கும் இங்க நம்ம டயரக்ட் வந்து வேடிக்கை பார்க்குற அளவுக்கு எப்படி கிடைக்கும் கிடைக்காது கரெக்டாக பிடிக்கணும் அதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு தீயினுடைய அளவு அறிந்து சாப்பிடுப்பா அப்படிங்கிறாரு தீனுடைய அளவு அறியாம சாப்பிட்டா பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிறார் நீங்க அடிக்கடி கேட்ட ஒரு அடிக்கடி உங்களுக்கு தெரிஞ்சு கேட்ட காதல விழுந்த ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதான் நிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு உங்க உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு ஒருத்தையும் பேசுவேன் பாத்தீங்களா உங்க ஒருத்தையும் சில பேர் நினைப்பீங்க ஏன் ஏன் வந்து ஆன்லைன்ல உட்காந்து நம்ம கிட்ட எல்லாம் ஒரு ஒருத்தையா கேட்கிறாரு எல்லாத்தையும் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நான் எதுக்கு உங்க ஒரு டைம் விசாரிக்கிறேன் நோய் நாடி உங்களுக்கு உடம்பு எடை உருவானுச்சு அப்படின்னா அது கற்பத்துக்கு பிறகு குழந்த பிறந்த பிறகு ஆப்ரேஷனால் எடை குடிச்சா அல்லது சாப்பாட்டினால் எடை குடிச்சா தைராய்டால எடை குடிச்சா சும்மா இருந்து எடை குடிச்சா சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருப்பீங்க கூடும் கொழுப்பு எடையா நீர் உடம்பா அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது கேஸு ஃபார்ம் ஆகியிருக்கா வயிறு உப்பசம் எதாவது இருக்கா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா இதெல்லாம் ஒன்று ஒன்றும் தெரிஞ்சு நம்ம கேட்டு கண்டுபிடிச்சி இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு ஏன் இப்படி ஆணுச்சுனே தெரில ஏன் வெரிகோசின் வந்துச்சினே தெரியல ஏன் தொப்பு வந்துச்சுன்னே தெரியல ஏன் சர்க்கரை வந்துனே தெரியல ஏன் தைராய்டு வந்துச்சினே தெரியல எதனால பிசிஓடி எதனால அந்த கருப்பு குழந்தை வந்துச்சினே தெரியல அப்படிங்கிறீங்க அப்போ ஹீட்னால கருப்பு பை பிரச்சனையா ரத்தம் உங்கள் உடம்புல இல்லையா இதெல்லாம் கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நோய் நாடி நோய் முதல் நாடி எங்கிருந்து உங்களுக்கு உடலிலே அந்த வியாதி எந்த காரணத்தினாலே உண்டானது ஒருத்தர் உடம்பொழி உடம்பொழி உடம்புல சொல்லிகிட்டே இருப்பார் நான் டயட்டு கொடுத்தேன் கேட்டை கொடுத்து ஒரு நாள் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி ஒரே ஒரு தான் கேட்டேன் இரவு உறங்குவீங்களா பத்து வருஷம் ஆச்சு நான் உறங்கி அப்படின்னாரு நிம்மதியான தூக்கம் மேலே ரெண்டு அவர் உறங்கும் அப்படி உரங்கனாலும் திரும்பி செஞ்சுட்டேன் பாரு அப்போ ராத்திரி உறங்கலைன்னாவே உடம்பு வலி உண்டாகும் உடம்பு வேதனைகள் உண்டாகும் கட்டாயமாக அவருக்கு பிரச்சனைகள் வரும் அப்போ அவருக்கு என்ன அவர் அவருக்கான ஒரு உபாயம் என்ன அவர் எப்படி சரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக குணமாக்கலாம் நைட்டு தூங்க வைக்கணும் அப்போ ஸ்லீப்பிங் ஆடியோ நான் அனுப்புனேன் அதை கேட்டார் உறங்கினார் ஆறே மாதம் எல்லாம் தெரியா போச்சு அதான் நாடி வாய்ப்பு செயல் அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் நாடி வாய்ப்பு செயல் குணத்திற்கான என்னென்ன மெத்தட்ஸோ அதை அறிஞ்சுக்கணும் முதல்ல நோய் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நோயை துணிந்து அதன் காரணத்தை தெல்ல தெளிவாக தெளிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் அதன் பிறகு அதை தீர்க்கும் வழியை நாட வேண்டும் தீர்வை நாட வேண்டும் அப்படிங்கிறாரு செய்வதை பிழை இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாரு அதுவும் என்ன சொல்றாருன்னா பிழை இல்லாத மருத்துவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறாரு இயற்கை உணவுல மட்டும் குணமாகும்னு அவர் சொல்லலை வாய்நாடி வாய்ப்ப செயல் எதனால குணமாகுமோ அதனால குணமாகும் நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்கேன் எங்க இந்த பிரச்சனை எல்லாம் இயற்கையில எல்லாம் சரி பண்ண முடியாது நீங்க போங்க ஆப்ரேட் ஆபரேட் பண்ணுங்க டாக்டர் சொல்லுவாரு அதை மீறி அங்கட்டு வந்து உட்காந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க எல்லா ஆப்ரேஷனையும் எல்லாம் நம்ம கிட்னியில் கல்லுங்க வலி உயிர் போகுதுங்க விட்டால் ரெண்டு நல்ல உயிரே போயிரும்போல இருக்கு அந்தளவுக்கு வலிக்குதுங்க அதை வந்து முள்ளங்கி ஜூஸை கொடு வாழைக்காய ஜூஸை கொடு பீன்ஸை கரைச்சி குடி அப்புறம் வந்து சப்போட்டா ஜூஸை குடிப்பா இப்படி ஏதாவது மிளகு தண்ணியை குடி அதை குடியுன்னு எப்படிங்க ரெண்டு நாளில் சரி வந்துருது கிட்னிகளில் உடனே உறச்சு கொண்டு வரணும் அது எப்படிங்க முடியாது சில பிரச்சனைகள் இப்போ அக்கு பஞ்சர் அக்கு பிரஷரில் போய் நீங்கள் நீடிப்பில் போடணும் இல்லை டச் பண்ணணும் பண்ணித்தான் ஆகணும் வாய் வாய்நாடி வாய்ப்பு செயல் உங்களுக்கு அந்த நேரத்தில் என்னது இப்போது ஒருத்தருக்கு கருப்பை பொயிலாக பிரச்சனைன்னு வச்சுங்களேன் மாதவிளக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் டைம் எடுத்து இது வந்து எமர்ஜென்சி பிரச்சனை இல்லை பாருங்க எமர்ஜென்சி பிரச்சனை இல்லை இப்போ குடல் வாழ்வு அப்பெண்டிக்ஸு நல்லா வந்து பழுத்து வெடித்து வெடிக்க போகிற அளவுக்கு ரொம்ப வீக்கமெல்லாம் உண்டாகி வயிறு வலிக்குது அப்படின்னு வச்சு அது எமர்ஜென்சி அது அது எமர்ஜென்சி அது அதை வந்து நீங்கள் ஜூஸ் வச்சு குணப்படுத்துங்க ஜூஸ் டேட்டு கொடுங்க ஸ்பெசிபிக் டயட்டு கொடுங்க ஸ்பெஷல் டயட்டு கொடுங்க ஸ்பிரிச்சுவல் டயட்டு கொடுங்க அற்புத தேக டயட்டு கொடுங்க ஆனந்த தேக டயட்டு கொடுங்க குடல் நோய்க்கான டயட்டு கொடுங்கன்னு என்கிட்ட வந்து டயட்டை கேட்டிங்கன்னா நான் எப்படி கொடுப்பேன் கொடுக்க முடியாது வாய்ந்த அடி வாய்ப்பு செயல் அந்த நேரத்தில் அவருக்கு எந்த விதமான மருத்துவ செயல்முறை தேவையோ அதைத்தான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் அதான் தைராய்டு வச்சிருக்காரு கொலஸ்ட்ரால் வச்சிருக்காரு ஒருத்தருக்கு சக்கர வேதி இருக்கு எத்தனை வியதி வச்சிருக்காரு ஒரு ஒரு சிலர் உடம்பு குறைக்கிறதுக்கு நான் வந்து நீங்கள் லெமன் ஜூஸும் ஒரு நேரத்துக்கு வந்து நீங்கள் கரும்பு சாரம் எடுங்க இன்னொரு நேரம் சாரம் எடுங்க அப்படின்னா நான் லெமன் ஜூஸ் எடுக்க முடியாதுங்க எனக்கு ஆசமாக இருக்குங்க அப்படிங்கிறாரு சரிங்க நீங்கள் வந்து கொஞ்சம் உடம்பை வந்து குறைக்கிறதுக்காக நல்ல முறையில் கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்தால் நல்லாயிருக்குங்க அப்படின்னு அவரே சொல்கிறார் இல்லைங்க எனக்கு வந்து தைராய்டு இருக்குது எனக்கு சுகரும் இருக்குது என்னால் எடுக்க முடியாது சரிங்க சமையல் உணவில் கூட என்னென்ன உணவுகள் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னா இல்லைங்க எனக்கு உடம்பு எடை குறையினா எனக்கு உடம்பு நான் பருமனா இருக்கேன் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் என்ன பண்ணுறாரு அவர் ஏதாவது மாற்றி மாற்றி எந்த சாப்பாடு சொன்னாலும் அதுக்கு ஒரு வியாதி ஒரு சொல்லிகிட்டே இருக்காரு ஏன்னா ஏற்புடைய வியாதி அவருக்கு வந்து உடம்புல நம்ம என்ன உணவு கொடுத்தாலும் அந்த உணவு ஒத்துக்கொள்ளாத வேறு ஒரு வியாதி அவர் இருக்கு இருக்குது அப்போ வாய்நாடி வாய்ப்பு இவர் என்ன பண்ணணும் முதல்ல போய் ஒரு மருத்துவத்தை தேடி ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் கண்ட்ரோலில் தூக்கி போட்டால் நம்ம ஒரு பிரச்சனையும் நம்ம சரி பண்ணி அடுத்தடுத்த ஒரு ஒரு பிரச்சனையாக சரி பண்ணி அப்போ மருத்துவத்தினுடைய உதவியோடு இயற்கை உணவையும் கொடுத்து எல்லாம் சேர்த்து குணப்படுத்திக்கிட்டே வரலாம் இப்படித்தான் ஒரு ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்றும் தேர்ந்தெடுக்கணும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஒரு ஒருத்தருக்கும் நீங்கள் இறைச்சிங்க ஆச்சைங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் இப்போ முந்தனால் ஒரு ஆடியோ கேட்டிங்களா நீங்கள் எல்லாரும் எனக்கு உடம்புல வலி இருக்கு அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்போ வலி வேதனையை எந்த ஜூஸ் வச்சு சரி பண்றது ஆடியோ கேட்டிங்களே ஆடியோ கேட்டிங்களா ப்ளே பண்ணனே ஆடியோ ஒரு ஆடியோ உடம்புல வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்ப அவங்களுக்கு அது துன்பம் தானே அவங்கள பொறுத்த வரைக்கும் அது துன்பமா இல்லையா சொல்லுங்க அந்த ஆடியோ கேட்டிங்கள்ல அந்த நபரை பொறுத்த வரைக்கும் துன்பமாக இல்லையா தான் துன்பம் தான் இப்போ எனக்கு வலிக்குது உடம்பு வலிக்குது உயிர் போற அளவுக்கு வலிக்குது என்னால இருக்கவே இல்லை வாழவே இல்லை அவ்வளோ வலி இருக்கு எனக்கு அப்படின்னா இப்போ வலிய நம்ம பச்சை கொடுத்து சரி பண்ண முடியுமா எச்சில் கொடுத்து சரி பண்ண முடியுமா இப்போ சில ஸ்கின் பிரச்சனைகள்லாம் எச்சில் விட்டு போட்டா சரியாகும் சில வலி வேதனைகளுக்கு சில ஆயில் வச்சா சரியாகும் சில குடிநீராக சரியாகும் உயிர் போகிற அளவுக்கு வலிக்குதுன்னா அப்ப என்ன செய்ய முடியும் அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவத்தை தேடி தற்காலிகமான ஒரு மருத்துவத்தை தேடி அந்த வலி வேதனைகளை குறைச்சு அதுக்கப்புறம் நம்ம டயட்டு முறைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உடம்புல சக்தி அதிகப்படுத்தி ரத்தம் அதிகப்படுத்தி எலும்புகளை பலமாக்கி தசை நாடுகளை வலுப்படுத்தி ஒரு ஒரு எலும்புக்கு நடுவில் சுரக்கக்கூடிய சுரப்பு நீர்களை சரி செய்து ஜவ்வு செய்து சதையை சரி செஞ்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை மிகச்சிறப்பாக உற்சாகமாக மாற்றி இதெல்லாம் முடித்து நம்ம கொண்டு வரத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் ஆகுமே அப்போ நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வழி தாங்க முடியுமா முடியாது இல்லை அப்போ அந்த வழியை குறைக்கவோ வழியை நிறுத்தவோ அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்கு அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு மருத்துவத்தை நீங்கள் போய் தேர்ந்தெடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதை செய்து கொண்டு நம்மளுடைய டயட்டு பயிற்சி முறைகள்லாம் எடுங்க வாழ்நாள் முழுவதும் வேதனை இல்லாமல் நிறுத்தி காட்டுவது என்னுடைய வேலை இன்னைக்கே ஒரு வழினா எப்படின்னு நிறுத்தி காட்டுவேன் சரி அதுக்கு ஒரு ஹீலிங்காக அது வரணும் இல்லை வீட்லேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு வலிக்குது 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 துடிச்சா நான் என்ன செய்வேன் ஹீலிங் பண்ணாலும் வலி குறையும் ஹீலிங் பண்ணாலும் வழி போகும் சில பேருக்கு சில பேருக்கு நிவாரணம் கிடைக்கும் சில பேருக்கு குணமாகும் சரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹீலரையாவது போய் பார்க்கணும் இல்ல ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு கத்தினால் கதறினால் ஆர்வப்பட்டால் ஆத்திரப்பட்டால் கோவப்பட்டால் கவலை கொண்டால் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் வலுவாரே நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்நாடி வாய்ப்பு செய் புழையில்லாத மருத்துவத்தை தேர்வு செய்து செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காரு நான் அதுக்கத்து சில பேருக்கு ரொக்கம்னு பண்றேன் இல்லைங்க நீங்க உணவு லேட்டா எடுத்த உணவு லேட்டா எடுத்தேன் அவர் ஐயா சொல்றாரு அல்சர் ரொம்ப அல்சர் பிரச்சனை இயற்கை உணவாக ஐயோ ஜெரிக்காதுங்கிறாரு சமையல் உணவாக ஐயோ முடியாதுங்கிறாரு அசை உணவாக ஐயோ முடியாதுங்கிறாரு அப்போ என்ன பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆல்சர் இல்லை நான் வாயில் வாயில புண்ணுங்கிறாரு வயிற்றுல புண்ணுங்கிறாரு எதுவுமே சாப்பிட முடியலை எது சாப்பிட்டாலும் சரிக்கலை அப்ப என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு சித்த மருத்துவரை போய் நாடி அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை அவருக்கு கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் அவர் கொடுக்கக்கூடிய லேகியங்களை எடுத்து அந்த அல்சருங்கிற ஒரு நிலைமையிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அதுக்கான மருந்துகளை எடுத்து அந்த மருத்துவர்கிட்டையே கேட்டு இது போல டயட்லாம் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டு அதுக்கப்புறம் மருந்துகளினுடைய உதவிகளோடு நம்ம டயட்டுக்குள்ளே வந்தார்னா எப்படி சாப்பிடத்தான் போறாரு அவர் சாப்பிடாம இருக்க போறது இல்லை அப்போ அதன் பிறகு நான் அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை வடிவமைச்சு கொடுத்து இப்போ ஒரு சித்த மருத்துவத்தையோ நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளையோ இரண்டையும் சேர்த்து அவர் ஃபாலோ பண்ணும்போது விரைவில் அவருக்கு குணமாகுமே விரைவில் அவருக்கு குணமாகுமே ஒரு நோயாளி ஒரு உடம்புல நோயாளினா அவர் சக்தியை பெற வேண்டும் பாருங்க தலைவலி தலைவலி தலைவலின்னு தலைவலியிலேயே இருந்துக்கிட்டு எப்படி நான் சொல்ற டயட்டை ஃபாலோ பண்றது தலைவலிக்கு ஒரு டச் பண்ணா தலைவலி போகும் தலைவலியை நீக்கிட்டு அப்புறம் டயட்டு ஃபாலோ பண்ணணும் டயட்டு ஃபாலோ பண்ணா வாழ்நாள் முழுக்க தலைவலி வராது இப்போ இதெல்லாம் விளக்கமாக சொல்லி புரிய வச்சு எல்லா பயிற்சிகளையும் யோக பயிற்சி தியான பயிற்சி எல்லா பயிற்சியும் சொல்லித்தரத்தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரடி பயிற்சியாக நாம் வந்து சிவகாசியில் பயிற்சி உருவாக்கியிருக்கோம் சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் நாம் பயிற்சி உருவாக்கியிருக்கோம் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் ஃபோன் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவாங்க திருவள்ளுவர் சொல்கிறாரு உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயலுங்கிறாரு மருத்துவத்தை ஒருத்தர் கற்றுக்கிட்டார் அப்படின்னா அந்த நோயாளி அந்த நேரத்தில் எவ்வளவு சக்தியா இருக்காருன்னு பார்க்கணுமா அந்த நோயினுடைய தன்மையை பார்க்கணுமா அந்த கிளைமேட்டை பார்க்கணுமா இது எல்லாத்தையும் கருதிதான் அதுக்கப்புறம் தான் சிகிச்சையே பண்ணணுமா உங்களுக்கு இப்போ புரியுதா நான் ஏன் டயட் வந்து கோடை காலத்துக்கு ஒரு மாதிரி குளிர்காலத்துக்கு ஒரு மாதிரி கொடுக்குறேன்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுமா ஒவ்வொருத்தருக்கும் நான் முத்திரை மாத்தி மாத்தி கொடுப்பேன் நீங்க போய் குரூப்பில் போய் டிஸ்கஸ் பண்றீங்க ஒவ்வொருத்தரும் உனக்கு என்ன முத்திரை கொடுத்தாரு எனக்கு என்ன யோகா கொடுத்தாரு உனக்கு என்ன பண்ணாரு எனக்கு என்ன செஞ்சு சொல்லி கொடுத்தாருன்னு ஒரே தொப்பைக்கு குரூப்லயே ஒவ்வொருத்தருக்கு வேற வேற மாதிரி நான் கொடுப்பேன் ஒவ்வொருத்தர் என்ன பண்றீங்கன்னா அவங்க போய் விசாரிக்கிறது எனக்கு என்ன கொடுத்தாரு உனக்கு என்ன நான் ஆளு காலு மாத்தி மாத்தி கொடுப்பேன் எதுக்கு முத்திரை மாத்திரம் எதுக்கு யோகா மாத்திரம் எதுக்கு டிஃபர் பண்றோம் எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்றோம்னா அவர் அவருடைய உடல் வாக்கு தகுந்த அறுபத்தி மூணு கிலோ உள்ளவர் ஐம்பது கிலோ வரணுங்கிறதுக்கும் நூற்றி இருபது கிலோ உள்ளவர் ஐம்பது கிலோ வரணுங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் ஒரே முத்திரை ஒரே முச்சு பயிற்சி கொடுக்க முடியாது ஒரே யோகா தர முடியாது மாத்தி தான் கொடுப்போம் மாறுதல் கட்டாயம் செய்வோம் எல்லாருக்குமே மாத்துவோம் அதெல்லாம் நானா மாத்திர நானா சொல்றேன் உற்றான் அளவும் நோயாளி யாருக்கு நோயாளி எவரோ அவரினுடைய உடலமைப்பினுடைய சக்தியையும் பிணியின் அளவும் அந்த நோயினுடைய அளவு என்ன இப்ப ஃபேட்டி லிவர் ஒன்னு சொல்றீங்க ஃபேட்டி லிவர் டூ சொல்றீங்க இது டைரக்ட் எடுங்க அப்படின்னு சொல்றேன் ஃபேட்டி லிவர் த்ரீ ஃபேட்டி ஃபோருன்னா அதுக்கு மருத்துவ உதவி கண்டிப்பாக வேணும் மருத்துவத்தோடைய உதவி இல்லாமல் நம்ம டயட் நகர்த்த முடியாது ஃபேட்டில் ஒரு த்ரீயோ ஃபோரோ இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க யார் யாரும் சொல்கிறாங்க நீங்கள் சும்மா எல்லாம் வீடியோ போட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிடா இதுக்கு மாத்திரை சாப்பிடாத எல்லாத்துக்கும் மாற்றி நிறுத்து அதை எப்படி நிறுத்து மாற்றி நிறுத்துங்க சரிங்க உடம்புக்கு சக்தி அதிகப்படுத்தினா தானங்க மாத்திரை நிறுத்தணும் சக்தி அதிகமாக்குறதுக்கு எந்த விழுந்திரியமோ மாத்திரை நிறுத்து சக்கரவீதியை மாத்திரை நிறுத்து தைராய்டாக மாத்திரை நிறுத்து கண்ணு பிரச்சனையாக மாத்திரை நிறுத்து பிபியா மாத்திரையை நிறுத்து சரி மாத்திரையை நிறுத்தியாச்சு உடம்புக்கு சக்தி எங்கேருந்து வரும் சத்து எங்கெந்து வரும் மாத்திரை போடுறதுனாலயாவது கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க மாத்திரையை நிறுத்திட்டீங்க சரி அப்ப நல்ல சக்தி கிடைக்கிறதுக்கு நல்ல ஊட்ட சத்து மிகுந்த உணவுகள் எதுவென்று தரமாக தேடி அழிந்து நீங்கள் கற்று வைத்திருந்தால் தாராளமாக மாத்திரை நிறுத்தலாம் அதுல எந்த நெல்லும அளவு கூட நான் பிரச்சனைக்கு வரல நீங்க தாராளமா நிறுத்துங்க தப்பு இல்ல உடம்புல சத்து இருக்கா சக்தி இருக்கா எனர்ஜி இருக்கா எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா உடம்புல சத்தான ரத்தம் இருக்கா அருமையான எனர்ஜி இருக்கா உங்களுக்கு மாத்திரை நிறுத்தலாம் தப்பே இல்ல திடீர்னு நிறுத்தினா என்ன என்ன சரி சரியில்லை தானே அது பிணியின் அளவும் ஒரு நபரினுடைய அந்த நோயினுடைய அளவு தெரியணும் அந்த கால இப்போ சூரியாசின்னு வச்சுக்கோங்களேன் குளிர்காலத்தில் இப்போ குளிர்காலத்தில் இருக்கிற பிரச்சனை விட வெயில் காலத்தில் சூரியாசிக்கு ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு உடம்பு ரொம்ப அரிக்கும் ரொம்ப வேர்க்கும் ரொம்ப அவங்களுக்கு அரிப்பு உண்டாகும் அரிப்பு உண்டாகும் இதே நீங்கள் ஆஸ்துமா ரன்னிங் நோஸ் நுரையீரல் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பனி காலத்தில் பிரச்சனை உண்டாயிரும் அவங்க எல்லாம் கோடை காலத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்போ அவங்கள கோடை காலத்தில் குணப்படுத்தலாம் எல்லாரையும் பொதுவாக நம்ம குணப்படுத்தணும்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த நான்கு மாதங்கள் தென்றல் காற்று தெற்கு காற்று தமிழ்நாட்டில் வீசக்கூடிய காலங்கள் அந்த காலங்களில் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தலாம் மாதம் பன்னெண்டில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் என்கிற நான்கு மாதங்கள் ஒரு நபரை எந்த டிசீஸையுமே உணவின் மூலமாக குணப்படுத்துறதுக்கு ஏற்புடைய காலம் அந்த காலம் அதிக வெயில் இருக்காது அதிக மழையும் இருக்காது அதிக குளிரும் இருக்காது எல்லாமே கலந்த மாதங்களாக அந்த மாதங்கள் இருக்கும் இடையில் ஒரு மாதம் மட்டும் அதிகமான காற்று வரும் அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த டைமில் அதிகமான காத்து அடிக்கும் அந்த காத்துனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது உடம்ப குணப்படுத்துறதுக்கு இந்த காலங்கள் தான் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் என்கிற காலம் ஒரு சரியான காலம் மற்ற காலங்கள் எல்லாமே வெப்பம் கூடியிருக்கும் பனி கூடியிருக்கும் அல்லது மழை கூடியிருக்கும் இப்போ அக்டோபர் நவம்பர்லாம் மழை பெய்யும் மார்கழி தை மாசிலெல்லாம் நல்ல ஒரு எல்லாருக்கும் ஒரு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் குளிர் இருக்கும் மாசியில பின்பகுதியில் கொஞ்சம் குறையும் அப்புறம் பங்குனி சித்திரை வைகாசிலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் வெயில் வைகாசி பங்கு சித்திரையெல்லாம் வெயில் தாங்க முடியாது காலம் அறியணும் உற்றான் அளவும் அந்த நோயினுடைய நோயாளியினுடைய உடம்பினுடைய சக்தியும் பிணியினுடைய அளவும் காலத்தினுடைய அளவும் கற்றான் கற் கற்றான்னா என்ன மருத்துவத்தை தெரிந்தவர் கற்றான் கருதி செயல் அப்படின்னார் திருவள்ளுவர் அதனால தான் நான் உணவு எனக்கு உணவு தெரியும் அதனால் நான் உணவு சொல்லித்தரேன் உணவு முறைகள் எல்லாமே எனக்கு அத்துப்பிடி அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வீட்டில் நம்ம டெய்லி தயார் பண்ணக்கூடிய உணவை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் உடம்பை இது வரைக்கும் என்னென்ன டிசீஸுக்கு மாத்திரை எடுக்கிறீங்களோ எடுத்துகிட்டே இருங்க நான் சொல்கிற உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் உடம்பு குணமாயிரும் மருத்துவரை போய் பாருங்கள் அவர் சோதனை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க சூப்பராக இருக்கிறீங்க அருமையாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுவார் அவரே மருந்துடைய டோசேஜ் ஒன்றும் குறைப்பாரு அல்லது மருந்தை முற்றிலுமா இதுவுமே வேண்டாங்க அப்படின்னு அவரே சொல்லிடுவார் சந்தோஷமாக ஆஸ்பத்திரி விட்டு வெளில வந்துருங்க எல்லாம் ஹாப்பியாக இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அதுக்கு தானே இருபத்தொன்னா தேதி வாங்கணும் சொல்கிறேன் இருபத்தொன்னே வாங்கணும்னு சொல்கிறேன் பாருங்க உற்றவன் தீர்ப்பான் உற்றவன் தீர்ப்பான் நல்லா தெரிஞ்சாங்க ஒரு 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 ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு சரியான ஒரு நபரையோ சரியான முறையையோ தேர்ந்தெடுத்து நீங்கள் தீர்த்துக்கணும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாரு நாஞ்சல திருவள்ளூர் சொல்றாரு உங்களுடைய ஆரோக்கியத்தை வீதிகளிலே தேடுகிறீர்கள் பல கட்டுமானங்கள் இருக்கக்கூடிய பில்டிங்கில் போய் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் காசு கொடுத்து மாத்திரையின் வடிவிலே தேடுகிறீர்கள் உங்க உடம்போட ஆரோக்கியம் எங்க இருக்கு தெரியுமா உங்க உடம்புக்குள்ள இருக்கு அங்க தேட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாரு திருவள்ளுவர் உங்களோட ஆரோக்கியம் உங்களுடைய பிளேட்ல இருக்கு உணவுதான் உடலாக மாறுகிறது நீங்க ஆரோக்கியத்தை ஆஸ்பத்திரியில போய் தேடுறீங்க ஆரோக்கியத்தை உங்க பிளேட்ல தேடணும் நீங்க அவ்வளவுதான் அதான் சொல்றாரு திருவள்ளுவர் உற்றவன் தீர்ப்பான் ஒவ்வொருத்தரும் வந்து அவர் தீர்ப்பாரு இவர் தீர்ப்பாரு இவர் தீர்ப்பாருன்னு ஏன் போய் அலைகிறீங்கிறாரு உற்றவன் தீர்ப்பான் மருந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை தீர்த்துருவாங்க அப்படின்னு அப்பால் நாள் கூற்றே மருந்து அப்படிங்கிற அப்பால் நாள் கூற்றே மருந்து அப்படிங்கிற நம்ம உடம்புக்கு ஒரு பிணி வந்தால் அதே மருத்துவர் தீர்ப்பாரா ஆமா தீர்ப்பாரு மருத்துவர் மருந்தை வைத்து தீர்க்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் மருத்துவர் மருந்தை கொடுத்து மருந்தோடு சேர்த்து சில பத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி சில வாழ்க்கை முறையும் உங்களுக்கு சொல்லி இதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிடாதீங்களே என்று சொல்லி விடுவார் உதாரணமா இப்போ குடல் பிரச்சனைக்கு அலோபதி மருத்துவரையோ அக்குப்பஞ்சர் மருத்துவரையோ எந்த மருத்துவ முறை படித்தவரையோ நீங்கள் போய் பாக்குறீங்கன்னா நல்ல யோசிங்க அவர் மருந்தோ மாத்திரையோ அல்லது நீடில் போட்டுட்டோ அல்லது உங்களுக்கு அக்குப்பஞ்சர் ஒரு பாயிண்டை ப்ரெஷர் பண்ணிட்டோ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா எளிமையான உணவுகளை சாப்பிடுங்க சக்தி மிகுந்த உணவுகளை சாப்பிடுங்க ஈஸியாக செரிக்கிற உணவுகளை சாப்பிடுங்க செரிமானங்களுக்கு ஏதுவாக என்னென்ன உணவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்குமோ அது போல் சாப்பிடுங்க நீர் போன்ற ஆகாரங்களை சாப்பிடுங்க காரம் எடுக்காதீங்க புளி எடுக்காதீங்க இதெல்லாம் சொல்லுவார் மருத்துவர் எல்லா மருத்துவரும் சொல்கிறாங்க அவங்க மருத்துவர்கள் புதுவாக சிட்டு விட்டுடுறாங்களா நான் உங்களுக்கு என்னென்ன உணவை எப்படி தயார் பண்ணணும் எப்போ மிளகு சீரகம் போடணும் எப்போ அதை கலக்கணும் எப்போ அதை கொதிக்க வைக்கணும் எப்போ இறக்கி வைக்கணும் எத்தனை நிமிஷம் கழிச்சு சாப்பிட்ணும் என்னென்ன வியாதி உள்ளவருக்கு என்னென்ன மூலப்பொருள்கள் ஆகாது யார் பிரியாணி சாப்பிட்லாம் யாரு பிரியாணி ஏலக்காய் இல்லாமல் சாப்பிட்ணும் யாரு பிரியாணி இலப்படாமல் பிரியாணி சாப்பிடணும் வெஜிடபிள் பிரியாணி யாருக்கு ஆகும் சிக்கன் பிரியாணி யாருக்கு ஆகும்னு நான் வெவ்வேரமாக பிரித்து பிரிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்னென்ன உணவு இன்னும் சாப்பிட்றணும்னு சொல்லிட்டு என்னென்ன உணவை என்னென்ன சா என்ன என்னென்ன நபர்கள் என்னென்ன உணவை சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரேன் அப்போ உங்களுக்கு ஒரு மருத்துவர் தீர்க்கிறார் அப்படின்னா மருத்துவர் மருந்தின் மூலமாக மட்டும் தீர்க்கவில்லை அவர் உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் கொஞ்சம் கொடுப்பார் எல்லா மருத்துவரும் பேசுவார்கள் காய்ச்சலுக்கு மருந்து குடி சும்மா இருக்கணும் டாக்டர் என்ன சொல்றாரு ரசம் சாதம் எடுத்துக்கோங்க இல்லை இட்லி எடுத்துக்கங்க சாம்பார் காரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க அப்போது கஞ்சி எடுத்துக்கோங்க சொல்றாரா மருத்துவர் ஏன்னு சொல்றாரு லைஃப் ஸ்டைல் அட்வைஸு பிணிக்கு மருந்தே யாருன்னா எவர் ஒருவருக்கு பிணி வந்ததோ அவர் தான் மருந்து உங்க உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா மருந்து யார் தெரியுமா உங்க உடம்புதான் மருந்து உங்க உடம்ப சரியா நீங்க மெயின்டெயின் பண்ணா உடம்பு உடம்பையே குணப்படுத்தும் தன்னைத்தானே சீர்படுத்தும் உடம்புக்கு உடம்பே மருந்தாக பயன்படும் உங்கள் உடம்புக்குள்ளே உங்களுக்கான மருந்து சுரக்கும் நீங்கள் சுரக்க வைக்க முடியும் சுரக்க வைக்க முடியும் அதை உணர்த்துறதுதான் மருத்துவருடைய வேலை எல்லா மருத்துவரும் இந்த வேலையை செய்யறாங்க ஆனா மக்களாகிய சில நாகதையும் சாப்பிட்டுக்கோங்க மருந்து மட்டும் போட்டுக்கோங்க இப்படி சில பேர் இருக்காங்க இதனாலதான் வியாதிகள் பெருகி கொண்டே போகிறது பத்தியத்துக்கோ உணவுகளை பகுத்து சாப்பிடுவதற்கோ சில உணவுகளை ஒதுக்கி விட்டு வாழ்வதற்கோ சில உணவுகளை நல்ல சக்தி மகுந்த உணவுகளை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதற்கோ சிலருக்கு மனம் இல்லை நேரம் இல்லை அந்த அதற்கான நாலேஜ் எவ்வளவு கொடுத்தாலும் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற பொறுப்பு இல்லை அதனாலே தான் பலருக்கு பல மாதிரியான வியாதிகள் வருங்க அதுல இருந்து நீங்கி சிறப்பா செயல்படுங்க நிறைய பேருக்கு நம்ம அந்த குணமாக்கம் கலை பயிற்சி நடத்துறோங்கிறதே தெரியாது அதெல்லாம் எவ்வளவு பேருக்கு முடியுமோ அவ்வளவு பேருக்கு சொல்லுங்க ஏப்ரல் இருபத்தி ஒண்ணு வர சொல்லுங்க புக் பண்றதுக்கு இடமெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம யூடியூப் பார்த்து சொல்லு யூடியூப் பார்க்க சொல்லி அவங்கள வந்து அதில் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ண சொல்லுறேன் ஃபோன் பண்ணாங்கன்னா இடம் தெரிஞ்சிடும் பதிவு பண்ணிட்டு வந்துடுவாங்க